கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ். கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். CanNext கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. நீங்கள் இயக்கிய பல படங்கள் வெற்றி படங்கள், அப்படி இருந்தும் தொடர்ந்து உங்களுக்கு பட வாய்ப்பு வராமல் போனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? வரல. ஏன்னு என்ன சினிமா அதான சினிமா வரல அவ்வளோ. அதான் அந்த படம் ஃபெயிலியர் ஆனால் அப்படி நம்ம தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு யோசிப்பாங்க. அதே சின்ன மாப்பிள்ளையும் போது நான் என்ன சொல்கிறேன், தொடர்ந்து ஃபெயிலியர் அப்படின்னு கொடுத்தா கூட நியாயமான விஷயம். உங்களுடைய காவலுக்கு கட்டிக்காரனுக்கு முன்னாடி உள்ள படம் வரைக்கும் ஹிட்டு. ஆமாம், சின்ன மாப்பிள்ளை ஹிட்டு, அதுக்கப்புறம் அந்த எல்லாமே ஹிட்டு. இல்லை காவல் கேட்டிங்க கூட ஆவரேஜாக போச்சு. அதுக்கப்புறம் ஒரு படம் வந்து எங்கேருந்து வந்தான்னு ஒன்று பண்ண சத்யராஜ் படம், அந்த படம் தான் சரியாக போகல. அதுக்கப்புறம் என்ன தெரியல, யாருமே வரல. ஒரு புருஷன் வந்தார் நம்ம காற்றுக்கர பிரதாஸ் பிரசாத்தில், அவர் வந்து ஒரு தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணு சொல்லி கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தாரு. சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி அதுக்கு சாங்கெல்லாம் கூட ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அது அப்படியே நின்று போச்சு. அதுக்கப்புறம் அது ஏதோ ஆணி அடிச்சு, அந்த ஆணி இன்னும் யாரும் பிடுங்க முடியல, அப்படியே நின்று போச்சு. அது ஏன்னு எனக்கு புரியல, நிஜமாக தெரியல எனக்கு. கலைஞரோட ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஐயோ பெரிய விஷயங்க. ஏன்னா அவர் இந்த மாதிரி, அதாவது ஒரு ஒரு சிஎம் அப்படிங்கும்போது இருக்குதுல்ல, அதை விட்டு அவர் கலைஞர் தான் வச்சுக்க வேண்டியது. சினிமா மேலே அவ்வளோ பைத்தியங்க அவர். அதாவது ஒரு திடீர்னு கூப்பிட்டாங்க, கலைஞர் வீட்டில் கூப்பிட்றாங்க, போனேன். போனவொடனே ஒரு ஸ்கிரிப்ட், ஃபுல் ஸ்கிரிப்ட் கையில் கொடுத்தாரு. அப்படின்ட்டு என்னங்கன்னு கேட்டேன். இல்லை நான் நைட் உனக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே எழுதிருக்கேன் படினார் அப்படின்ட்டு அவரே படிக்க ஆரம்பிச்சிட்டார். படிச்சு அவர் படிச்சுக்கிட்டே இருக்கிறார். நம்ம என்ன நம்ம வாங்கி படித்தா தான் நமக்கு கொஞ்சம் இதாகும்னு சொல்லிட்டு எல்லாம் படித்து முடித்தோடனே வாங்கிக்கிட்டு, சரிங்க நான் மறுபடியும் நைட்டு படிச்சுட்டு சொல்கிறேங்கன்ட்டேன். அவர் என்ன சொல்கிறான்னு ஒரு யோசிச்சார். அவர் சண்முகம் சொல்கிறார், அண்ணே நைட்டு பூரா உட்காந்து எழுதியிருக்காருன்னு உங்களுக்காகண்ணே. சரிங்க நான் படித்து பார்க்கல, அவர் சொன்னது சரி, பட் நான் படித்து பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் மைண்டில் வரும், அதுக்காக சொன்னேன். சரி சரி அப்புறம் போயிட்டேன். அதுக்கப்புறம் அதை படித்து பார்த்து சில மறுபடியும் கூப்பிட்டார். இதெல்லாம் எனக்கு சில கரெக்ஷன்ஸ் இருக்குங்க, இது இது சொன்னோன்னு அப்படியே அச்சனை பண்ணலாம் அப்படின்னு பண்ணி கொடுத்து, அந்தளவுக்கு ரொம்ப தரவாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதில் ஒரு இந்த ட்ராமா ஒன்று போடலான்னு சொல்லி ஐடியா பண்ணி பிரபுக்கு எழுதி கொடுத்தாரு. கிளியோபட்டா, சீசர் கிளியோபட்டா, அது இந்த ட்ராமா. அதுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு பிரபுவோட டேலாக்ல எழுதி கொடுத்துட்டு இது அவங்க அப்பாட்ட கொடுத்து படிக்க சொல்லி எப்படி வேணும்னு கேட்டுக்கொண்டார். அவர் படித்து காமிச்சாருங்க. நடிப்பின் மேல இருந்த ஆர்வம் காரணமா நடிக்க வந்தீங்களா, இல்ல சூழ்நிலை காரணமா நீங்க நடிக்க வந்தீங்களா? சூழ்நிலை காரணம், வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு முதல்ல, ஏன்னா இல்லைன்னா நான் முதல்ல நடிக்கணும்னு போயிருப்பேன். டைரக்டராக தான் இருந்தேன், பட் என்ன கண்ணமாக தான் எனக்கு ஃபஸ்ட்டு படம் நடிக்கணும். அதுக்கு முன்னாடி இளமை வெஞ்சி அடையிறது, அழகி வண்ணி அரைக்கலாம், சின்ன சின்ன சும்மா ஆஃபீஸில் வருது, அது டைரக்டர் கூப்பிட அதெல்லாம் மற்றபடி கிடையாது. என்னுக்கு வெண்ணியர் கண்ணமால தான் நம்ம நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜ் நடிகனா அதில் வந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் டயட் பண்ண போயிட்டேன், நடிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் நான் டயட் போய் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர் மறுபடியும் கரகாட்டக்காரன் வந்து மாட்டினேன். கரகாட்டக்காரன் அப்படி தான், திடீர்னு அமர் வந்து ஏதோ விஷயமா கற்பம் ஷூட்டிங்கில் இருந்தான், எதுக்கும் அவனை பார்க்கறதுக்காக போனேன். பேசிகிட்டு இருக்கும்போது காஸ்டியூம் இருந்து மெஷர்மெண்ட் எடுத்தான். ஏ எதுக்கே மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க, டயட் உங்களுக்கு எடுக்க சொன்னாருங்க. ஏன் டயட் எனக்கு அமர்ட்டு என்ன பார்க்குதுன்னு, நீ தானே அந்த படத்து வில்லன் அப்படின்ட்டு மத்தியானத்தில் இருந்து ஷூட்டிங் அப்படியா? அது ரெண்டாம் படம். அதுக்கப்புறம் மறுபடியும் கேப் போட்டு நான் பாட்டு மடிக்க நடிக்க போயிட்டேன். அப்புறம் மைக்கேல் மதன காமராஜ் மூணாவது படம். அப்புறம் அப்படியே சின்ன சின்ன வந்து நிறைய படம் நடிப்பிச்சு. ஸோ அப்புறம் ஃபுல் ஃப்ளஷ்டாக ஆக்ஷனும் இல்லை. ஸோ இதில் சூழ்நிலை காரணமாக நடிக்கிறாயாச்சு. ரஜினிகாந்தோட பல படங்கள் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆமாம், வாசுவோட படம் எல்லாமே. அப்போ வந்து உங்ககிட்ட கமல்ஹாசனுக்கு உங்களுக்கும் உள்ள நட்பை பற்றி ரஜினி பேசுவாரா? பேசுவார், பேசுவார், கேட்பார். அது என்ன, அது என்ன, நான் வந்து இல்லை சார் அப்படி சார், ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுக்காம பேசுகிறீங்களே, எதுவுமே சொல்ல மாட்டீங்களே, இல்லை சார் தான் இருந்தால் தான் சார் சொல்கிறதுக்கு அப்படி போனார். வெரி குட், வெரி குட்டும்பார். என் மேலே ரொம்ப அவருக்கு ரொம்ப பிரியம் உண்டு. அப்படியா? அவர் சொல்லுவார், இப்போ ரீசெண்டாக கூட எங்கேயோ இது பாருக்கும்போது
பாதி நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் ஏன்னா நீ கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுவீங்க அதனால கேட்குறேன்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் சொன்ன கேட்டார். எலெக்ஷன் போது நான் அரசியல் இப்போ வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாரதி அப்படின்னாரு. சார் எனக்கு அரசியல் பற்றி ரொம்ப பெருசாது இல்லை இல்லை இப்போ தெரியாது, இருந்தாலும் நீங்கள் எதாக இருந்தாலும் எனக்கு சொல்லுவீங்க ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுவீங்க அதான் கேட்குறேன். சார் நீங்கள் வரீங்களா அவர் வராங்களாம் தெரியாது சார், பட் ஜனங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் வேணுங்கிறது கண்டிப்பாக இருக்குது சார். மக்கள் எதிர்பார்க்க ஏதாவது தேவதன் வரமாட்டான்னு எதிர்பார்க்குறாங்க, அந்தளவுக்கு ஆகிட்டாங்க சார். அந்த அவ்வளோதான் எனக்கு தெரியும் சார். மற்றபடி நீங்கள் வந்து ஜெயிக்கலாம் இல்லை அவர் வந்து ஜெயிக்கலாம் அது ஒன்றும் எனக்கு தெரியாது சார். மொஃப்சல்லாம் எப்படின்னு சொல்கிறீங்க சார், எனக்கு மொஃப்சலை பற்றி எனக்கு ஐடியா தெரியாது. நான் இப்போ இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஓ அப்படியா பாரு, ரைட். அப்புறம் ஒரு தடவை கேட்டார், என் பாரு என்னை வச்சு நீங்கள் படவே பண்ணலை. நான் சொன்னேன் என்ன சந்தர்ப்பம் யாருக்கு சந்தர்ப்பம் இல்லையா சார், வந்தால் பண்ணுவது குணா மாதிரி எங்களை வச்சு பண்ண மாட்டீங்களா சார் அப்படின்னாரு. இல்லை சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பண்ணலாம் சார், கதைகள் வரணும் அந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு. அப்புறம் ஒரு தடவை கேட்டார், நம்ம நடித்த படங்களே உனக்கு எது பாரு பிடிக்கும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் பாட்சா தான் சார். ஏன் என்ன எத்தனை படம் பண்ண பாட்சா சார், சார் நீங்கள் நடித்ததுலேயே பெஸ்ட் இது வரைக்கும் பாட்சா தான் சார், அல்டிமேட் நீங்கள் பாட்சா தான் சார், நீங்கள் இது இது வரைக்கும் நடித்ததுலேயே பெஸ்ட்டு பிக்சர் கமர்ஷியல் படங்களை பாட்சா தான் சார் பெஸ்ட்னு சொன்னேன். ஓ அப்படியா அப்படின்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் என்கிட்ட ரொம்ப இதாக கேட்பார் பேசுவார். நீங்கள் இயக்கிய திரைப்படங்களில் குணா மகாநதி ரெண்டுமே மிக முக்கியமான படங்கள் இல்லையா? கமலுக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா நான் குணா வந்து எனக்கு கிடைக்கும்னு நினைக்கல. ஏன்னா குணா வந்து வேறு ஒரு டைரக்டர் தான் முதல்ல வந்தார், அது என்ன பிரச்சனை தெரியாது போயிட்டார். திடீர்னு கமலுக்கு ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க, போனேன் என்னென்ன இந்த படத்தை நீ பண்ணு அப்படின்னா சரி ரைட்டு. ஏன்னா எனக்கும் கமலை வச்சு ஏதாவது வித்தியாசமாக படங்கள் தான் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இருந்தேன். அப்போ நான் வேறு படங்கள் டயர் பண்ணிட்டு இருந்தபோது கூட நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நீங்கள் கமலை வச்சு பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் சொன்னேன் கமலை வச்சு பத்தோட பதினாறு பணம் பண்ண தயாராக இல்லை, அண்ணா ஏதாவது வித்தியாசமாக கதைகள் வந்தால் பண்ணலாம் இல்லைனா வேணாம் அப்படின்னு. கரெக்டாக அது குணம் வந்து மாட்டுச்சு, சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு அதான் அப்படி தான் வந்துச்சு. அதே மாதிரி மகாநதி அப்படி தான், ராஜ்கண்ணு படம் அரைங்க போகிறாரு அப்படின்னு ப்ரொடியூசராக இருக்கும்போது அப்போயும் நான் வந்து போய் இது பண்ணேன். கமலே கூப்பிட்டு இந்த மாதிரி மகாநதி ராஜ்கண்ணே வந்தார், வந்து இந்த மாதிரி கமல் சார் உங்களை டயர் பண்ண சொல்கிறாங்க ரைட்டு அப்படி தான் சேர்ந்தது. எந்த காலகட்டத்தில் நீங்களும் வாசுவும் தனித்தனியாக நீ படம் பண்ணலாம்னு முடிவு பண்ணீங்க? நீதி நிலன்னு ஒரு படம் சிவாஜி ப்ரொடக்ஷன், முத முதல் நாங்கள் பண்ண கமர்ஷியல் படம் அதான், கமர்ஷியலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்த படம். அதுக்கு முன்னாடி வேறு மெல்ல பேசுங்களா அந்த மாதிரி அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கதையில் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த படம் சுமாராக தான் போச்சு, பெருசாக ஒன்றும் போகலை. ஏன் அது என்ன ரீசன் எனக்கு தெரியல, ஏன்னா ஒரு எனக்கு கமர்ஷியல் மைண்டு செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். வாசகம் இருந்த அளவுக்கு எனக்கு அந்த இது வரல, அதான் அதில் அது இப்போ சரியாக போகலை. அப்புறம் ஒரு கன்னட படம் பண்ணணும்னு வாசோட அப்பா ஆரம்பித்தார், அதுக்கான டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு, எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வாசு சொன்னால், இந்த மாதிரி அப்பா வந்து என்னை தனியாக பண்ண சொல்கிறாரு கன்னட படத்தை தான் பண்ணுறாங்க. சரி தாராளமாக பண்ண, இப்போ ஒன்றும் பிரச்சனையும் இல்லை எனக்கு ஒன்று, நீ தாராளமாக போகலாம் பண்ணுங்க அப்படின்னு. அப்படி தான் அவர் போனார். தான் நான் வந்து முத முத பண்ண படம் கடமைங்கனை கட்டுப்பாடு, ஆமாம் பெரிய ஹிட்டு, அது 125 டேஸ் மேலே போச்சு. கொஞ்சம் வித்தியாசமான படங்கள் தான் அதான் அது அப்படி. அப்போ அப்புறம் அவர் கன்னடத்தை வந்து அதுக்கப்புறம் என் தங்கச்சி படித்தோன்னு தமிழில் வந்தார் ஃபஸ்ட்டு அதுலேருந்து எல்லாம் வரும் அப்படி தான். மற்றபடி வேறு எதுவும் சண்டை சித்திரம்லாம் எதுவும் இல்லை, மற்றவங்க மாதிரி சண்டையை பிடிச்சிக்கலாம் சண்டை இன்னும் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். கதாசிரியர்களில் வந்து ஒரு பக்கம் விசு இன்னொரு பக்கம் கிரேசி மோகன் ரெண்டு பேரோடும் பணியாற்றிருக்கீங்க. இல்லை விசு சார் வந்து சினிமா பிள்ளை கேரக்டர் ரோல் பண்ணார். முதல்ல நாங்கள் அந்த கதை சொல்லும்போது அவர் வேற ஏதோ நினச்சிட்டார், அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக கடுக்கு கடுக்கம் போட்டு பந்தம் வந்தார் பெரிய ஜமீன் இது மாதிரி பணக்காரன். நான் சொன்னேன் சார் அது இப்படி இல்லை சார், அது ஒரு புரோக்கர் சார், அவன் கல்யாணம் புரோக்கர் சார். ஓ அப்படியா, உட்காந்து பேசுவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நானும் அவர் கிரேசி மோகன் முன்னே பேசி அதுக்கப்புறம் அது வேறு பற்றி செட்டப் பண்ணி அப்புறம் வந்தார் அவர். கிரேசி மோகன் எப்படின்னா, இது முதல் கலைமணி சாதம் எழுதுவார், அவரோட கதை தான் அது, அதேன்னு சொன்னால் கலைமணி சாதம் கதை. பட் அவர்கிட்ட எனக்கு எழுதி வாங்க முடியல, ஏன்னா உங்கள் கலைமணி சாதம் பற்றி தெரியுமே. இங்கேருந்து நாங்கள் வந்து அதை எழுதி வைக்கிறதுக்கு நானும் டிசி வாழ்ந்தேன் விஜிபியில், இதில் அது என்ன அது நம்ம ஐடியல் பீச், ஐடியல் பீச்சில் ரூம் போட்டு ஒரு 4 நாள் ஆச்சு, ஒன்றும் இல்லை. இது வேணாம் நம்ம எதுக்கு போகலாம் சொல்லி நேரம் சிதம்பரம் பிச்சாவரம் பிச்சாவரம் போகலாம் அப்படின்னு பிச்சாவரம் போய் அங்கே ஒரு ரூம் போட்டு ஓவர் நைட்டு அங்கே ஒன்றும் இல்லை, நல்லா இல்லை போகலாம் அப்படின்ட்டார் கலைமணி சார். வாங்க திருப்பி அப்படின்னு நான் சொன்னேன் சார்,
அதாவது உலக சுற்று வாலிபன் மாதிரி மறுபடியும் போயிட்டு திரும்பி வந்துடுறதுக்கே வந்திருக்கேன் சார். மறுபடியும் ஐடி பீச்சுக்கே வந்தோம், இப்படியெல்லாம் சுற்றிட்டு. அப்பயும் வந்து அது ஒன்றும் மூவாகவே இல்லை. சிவா வேறு டென்ஷன் ஆகிட்டது, ஏன்னா பிரபு டேட் நெருங்கிட்டே இருக்குது, இது ஒன்றுமே நடக்கலையே சார், என்ன பண்ணுறது, என்ன பண்ணல, என்ன பண்ண. நான் அப்போ தான் சொன்னேன், வேணால் கிரேசிமன் கேட்டு பார்ப்போமா, அவர் எழுதி தருவாராக கேட்போம். எனக்கு கிரேசிமன் பழக்கலை சார், நீங்கள் நீயே நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு அப்புறம் கிரேசிமன் கூப்பிட்டு பேசுகிறேன். கதை என்னன்னு கேட்டார். இதுதான் இந்த மாதிரி கதை. சரி, எனக்கு ஒரு நாலு நாள் டைம் கொடுங்க, அதுக்கு டைம் இருக்குல்ல, என்ன இருக்கு இருக்குன்னு பத்து நாளில் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும். அவர் எழுதிட்டு வந்தார், வந்த எல்லாமே பிரமாதம் வந்தது. அதை அழகாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டைலாக் எழுதிட்டு வந்து அவர் அஞ்சு சீன் டைலாக் அவர் படித்து காமிச்சார். நல்லா இருக்குதே ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அது வந்துச்சு. அவர் கிரேசி பண்ண இந்த ஆள் மாறாட்ட கதைனா கில்லாடி கிங்கு, அந்த டைலாக்லாம் ரொம்ப சூப்பராக எழுதுவாருங்க. ரொம்ப அந்த வெத்தல் பா கூட அப்படின்ட்டு பிரமாதமாக எழுதி கொடுப்பார், பிரமாதமாக எழுதி கொடுப்பார். அது அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ்லாம் நான் அப்படியே வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபோட்டோ காமிச்சு, யோ இன்னும் ஓ ஃபோட்டோ காமிச்சு அப்படின்ற ஒரு சீன் இருக்கு. ரொம்ப நல்லா அப்பப்போ அவரும் கொஞ்சம் அப்படியே ஜோவாக இருப்பார், ஆனால் உட்காந்து எழுதி கொடுத்துருவார். அங்கே செட்டிலே கூட உட்காந்து எழுதிடுவார். அந்த மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப ஜாஸ்தி. பேசும்போதே அப்படி பலபலப்படன்னு வருவார். அவருக்கு வந்து அவுடோ கூட்டு போகிற மாதிரி அவரை அவுடோ கூட்டு போனேன். சின்ன மாப்பிள்ளை வரவே மாட்டேன் அனுப்பிச்சார், இல்லை இல்லை நான் வரலன்னு. ஏன் ஏன்னா எனக்கு வெத்தலைப்பா கிடையாது, வா நான் வாங்கி தரேன் சொல்லி. இங்கேருந்து ஒரு ஆள் அனுப்பிச்சாருக்கு வெத்தலைப்பா வாங்கிட்டு வர சொல்லி அவரை கூட்டிகிட்டு போய் அங்கே உட்காந்துட்டு அந்த அந்த அப்போ எழுதி கொடுத்து எல்லாத்தையும் அந்த மாதிரி பண்ணேன். அதான் நல்ல ஒரு வெரி குட் டேலண்டட் மேன். அவர் வந்து கதை வசனம் மட்டும் இல்லைங்க, நிறைய பாட்டு நல்ல வெண்பாலாம் எழுதுவாருங்க. ஆமாம், நிறைய பெயிண்ட் அடிப்பாங்க, சித்திரம்லாம் வரைவார், நல்லா வரைவார். வெரி வெரி டேலண்டட் மேன், வெரி டேலண்டட் மேன். நீங்கள் டைரக்ட் பண்ண படங்களை ஸ்ரீதர் பார்த்தரா? பன்னீர்புஷன் மட்டும் பார்த்தேன், பார்த்து கட்டி பிடிச்சிட்டு என்னோடய சிஷியன் ப்ரூவ் பண்ணிட்டீங்க, என்னோடய சிஷியன் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அந்த படத்தை. நான் அது ஒன்று தான் பார்த்தார் அவர், ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவர் சிக்காய் பார்த்துட்டாரு. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. எத்தனை படம் நீங்கள் அஜித்தோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க? அஜித் படம் ரெண்டு படம் ஆக்ட் பண்ணேன், ஒன்று வந்து முகராசி, இன்னொன்று வந்து வரலாறு. வரலாறு அதெல்லாம் தான் ஆக்ட் பண்ணேன். விஜய் கூட ஒரே ஒரு படம் நண்பர்கள், அது கூட விஜய் காம்பினேஷன் கிடையாது. அஜித்தோட செட்டில் பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தது அவங்களுக்கு? ஆமாம் ஆமாம், முகராசிலாம் ரொம்ப ரொம்ப நைஸ் ஜென்டில்மேன். எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்பேன். நம்ம போய் உட்காந்தோம்னா அவனை பார்த்தேன் சார், எப்படி சார் இருக்கீங்க, வீட்டிலலாம் இருக்கேன் சார், அது எல்லா கூட தான் கேட்பார். வெரி நைஸ் ஜென்டில்மேன். அந்த ஜென்டில்மேன்னா அப்படியே இருப்பார் இந்த பிஹேவியரில் எல்லாமே. அரசியலுக்கு வர நான் முடிவெடுத்திருக்கிறது சரியான்னு ரஜினிகாந்த் உங்களை கேட்டான்னு சொன்னீங்க, அது மாதிரி கமல்ஹாசன் உங்களை கேட்டிருக்காரா? நான் பேசவே மாட்டேன் அதை பற்றி. அதை பற்றி நானும் பேசினது அவரும் பேசினதில்லை. அவர் அரசியல் வரத்துக்கு முன்னாலேருந்தே அரசியலை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். நான் ஓட்டு போடும்போது கூட நீ எந்த கட்சி போட்டு எந்த கட்சி போட்டு தான் பேசுவேன், நாங்கள் ஓட்டு எதுப்போ அந்த மாதிரி தான் தவிர பேசுறது இல்லை. அதை பற்றி நான் பேச நான் அதை பற்றி எதுக்குமே பேச அவருக்கு ரஜினிகாந்த் கேட்டதுனால எதாவது சொல்லணும்னு பண்ணேன், இல்லை நான் அதை பற்றி நான் பேசவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாத ஒரு விஷயம், நான் சும்மா ஏதாவது வளர்கிட்ட ஏதாவது இது எதுவும் ரொம்ப. உங்களுடைய குருநாதரை தவிர உங்களை கவர்ந்த இயக்குனர்னால் யார் யார் சொல்லியிருந்தீங்க? பாலச்சந்தர் சார், அப்போ மகேந்திரன். மகேந்திரன் புதிரிப்புகள் பார்த்துட்டு எனக்கு நைட்டில் தூங்கலை நான், ஐயோ இந்த மாதிரிலாம் படம் பண்ண, நம்ம என்னடா படம் பண்ண போகிறோம், பிஃபோர் பண்ணி பிடிச்சாங்க. இப்போ மணி அதான் நிறைய, இப்போ நிறைய புது பசங்க நிறைய பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. நீங்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த படம்னா எதாவது சொல்லுவீங்க? கரகாட்டக்காரன் வந்து பிடிச்சி சொல்லலாம். ஏன்னா என்னை வந்து இன்ன வரைக்கும் நூக்கணக்கான தமிழகத்தில் எல்லா கிராமத்திலும் எனக்கு போய் வந்து கரகாட்டக்காரன் தான். இப்போ கூட நான் எங்கேயா போனேன்னா, இதை பாரு கண்ணா கைப்பிடிச்சிட்டு இருப்பாரு, ஏன்னா 30 வருஷம் ஆச்சுங்க அந்த படம் வந்து. அதுக்கப்புறம் எத்தனையோ படங்கள் பண்ணிட்டேன் அது. அதுக்கப்புறம் மைக்கேல் மேன காமராஜ் என்னை நல்ல பரவலாக, அதுவும் நல்ல ஒரு நடிகர்னு சொல்லி கொண்டாது, அதுவும் அன்பே சிவம். இப்போ விக்ரம். உங்களுடைய படங்களில் வந்து பொதுவாகவே நகைச்சுவை நல்லாயிருக்கும். கவுண்டமணியோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க? பண்ணியிருக்கேன். அவர் நல்ல ஜாலி மேன், ஜாலி மேனுங்க. என்ன பார்த்தீங்க என்னாச்சு இது இது அப்படி அன்று மடம் பண்ண, அவரே இம்ப்ரவைஸ் பண்ணுவார், நல்லா பண்ணுவார். ரொம்ப வீட்டாங்காலினா தூள் வீட்டாங்கல்னா அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருப்பான். காக்காத காதுக்கு ஒரு கம்மலான்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப 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 எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. இதை விட எனக்கு பிடிச்சது கராட்டக்காரனை பார்த்து நானே சிரித்தது வந்து வண்டி தள்ளிட்டு போவாங்க பலானூர் அறவிடுவார், அங்கே நான் ஷூட்டிங் ஸ்பாட்டே நான் சிரிச்சிட்டேன்.
எதுக்கு அடிக்கிறீங்க? வண்டி தள்ளுறேன். தள்ளிட்டு மறுபடியும் ஒரு அரை விடுவார். எது என்ன எதுக்கு நீ அடிச்சுக்கிட்டே இருக்கு? இந்த வண்டி அதுக்கு முன்னாடி யார் வச்சுருந்தார்? நல்ல ஜோக்கு. அதெல்லாம் நகைச்சுவை நடிகர் நாகேஷோட பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? ஆ, ரொம்ப சார். ஏன்னா எங்கள் படங்கள் அப்பாவோட படங்கள் நடிச்சிருக்காரு நிறையா. அவர் கூட முத முதல் நான் ஒர்க் பண்ணது மயக்கேன் மகன் காமராஜன் தான். அதில் நாங்கள் எல்லாமே பெங்களூர் ஷூட்டிங் பண்ணுவோம், பக்கத்து பக்கத்து ரூம் தான். நானும் மூர்த்தி சார் எங்கேயோ வெளியே கிளம்பிடுவேன் சாயந்தரம் ஆனால். டே டே என்னையும் கூப்பிட்டு போங்கடா, டே என்னையும் கூப்பிட்டு போகிறீங்க. அந்தளவுக்கு அது மாதிரி அவர் எது பேசுனா நான் அதான் கவுண்டர் சொல்லுவேன். அவர் அதுக்கு சிரிச்சுக்கிட்டு திரும்பி கவுண்டர் கொடுப்பார். அந்த மாதிரி நைஸ் வெரி நைஸ் மேன். அவர்கிட்ட இன்னொரு ஹேபிட் நான் பார்த்தேன். இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாருன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் லிஸ்ட்டு எழுதுவார் என்னென்ன உங்ககிட்ட பேசணும்னு. அப்படியா? நகை சார், இப்போ உங்கள் சித்ராஜ்மெண்ட்டு ஃபோன் பண்ணுறேன். அப்படின்னா சித்ராஜ்மெண்ட் என்னென்ன பேசணும், என்னென்ன கொஸ்டின் கேட்கணும், என்னென்ன அப்படி மறந்துடும், பேசும்போது மறந்துடும்ல, அதுக்காக அதை வச்சுக்கிட்டு பேசுவார். நல்ல ஹேபிட் அது. கமல்ஹாசனோட இத்தனை வருட பழக்கத்தில் உங்களால் மறக்க முடியாத தருணங்கள்னால் எது எது சொல்லுவீங்க? நிறைய இருக்குது சித்ரா. எதுன்னு சொல்கிறது எதுன்னு சொல்கிறது நான் எல்லாமே எனக்கு மறக்க முடியாத தருணம் தான். அவங்க கூட இருக்காது. ஏன்னா ஒரு தடவை பாலச்சந்தர் சொன்னார் விருமாண்டி ஷூட்டிங் போது, இவன் ரொம்ப ஸ்பீடாக போகிறான், இவனுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தேவை அப்படின்னு. கமல் வந்து என்னை நிறுத்திட்டார், என்னோடய ஸ்பீட் பிரேக்கர் இவன் தான் அப்படின்னு. நான் தான் அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இந்த ஸ்பீட் பிரேக்கருங்கிறது வந்து எதுக்குன்னா எங்கேயா டேஞ்சர் வளைவில் வருது, இல்லை பார்த்து போங்கிறதுக்கு தான் ஸ்பீட் பிரேக்கர். அந்த மாதிரி தான் நான் இருந்தேன், இன்னும் அப்படி தான் இருக்கிறேன். புரியுதா? ஏதாவது நமக்கு அவருக்காக எதுனா போது கூட வந்து ஹெல்ப்புக்கு, நான் ஹெல்ப்புன்னு சொல்ல முடியாது, கூட வந்து ஒரு இதாக இருக்கிறது, இது சரியாகும் இது சரியாக வராதுன்னு ஒரு டிஸ்கஷனுக்கு நான் இருந்திருக்கேன். இது வரைக்கும் எல்லாத்துக்குமே இருந்திருக்கேன். அதுதான் கமல்ஹாசன் ஒரு நடிகனாகவும் நண்பனாகவும் இயக்குனராகவும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு. மூன்று தகுதிகள்லையும் கமல்ஹாசனை பற்றி சொல்லுங்கள். நண்பனாக இன்னும் எனக்கு நண்பன் தான். அது அந்த பழைய இதை எதுவுமே மறக்கலை. இன்னும் இப்பவும் பார்த்தாலும் பெரிய ஹீரோ அது இதெல்லாம் கிடையாது. நம்ம எதாவது சொன்னால் உடனே கேட்டுப்பார். எதாவது டிஸ்கஷன் தான், டிஸ்கஷன் ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். எதாக இருந்தாலும் சில விஷயங்களை வந்து நான் சொன்னதை ஏற்றுப்பார். சில சமயத்தில் வந்து ஏதாவது அவர் டென்ஷன் ஆகும்போது அதுக்கும்போது என்னை கொஞ்சம் முன்னால் நிறுத்திடுவாங்க. ஸோ நம்மளை பார்த்தா கொஞ்சம் காமா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏன்ட்ட முதல்ல சொல்லுவாங்க. இப்போ ப்ரொடக்ஷன் நடக்குதுல்ல, ஏதாவது பிரச்சனை அது இது வரும்போது டைரெக்டாக அவருக்கு சொல்லவே மாட்டாங்க, ஏன்ட்ட வந்து சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி இதை நான் எப்படி டைல்யூட் பண்ணணுமோ இல்லை எப்படி சொல்லணுமோ எந்த நேரத்தில் சொல்லணுமோ அதை சொல்லுவேன். ஸோ அப்போ அது அந்த மாதிரி நிறைய அது அதான் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது. அதான் நான் எதையுமே எதிர்பார்த்ததில்லை, இது வரைக்கும் எதிர்பார்த்ததில்லை, அவரும் என்கிட்ட எதையும் எதிர்பார்த்தது. என்னால் முடிஞ்சது அவ்வளோ தான். புரியுதுங்களா? ஒன்லி ஃப்ரெண்ட்ஸு, அன்பு தான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது அன்பு தான். ஏன்னா நான் எனக்கு நடிகர் கமல்ஹாசன் ஃப்ரெண்டு இல்லை, என் ஃப்ரெண்டு நடிகர் கமல்ஹாசன். சூப்பர். புரியுதுங்களா? நான் ஃப்ரெண்டாக இருந்தவன் வந்து இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன். அந்த மாதிரி தான் அது. நடிகர்னு பார்த்தா சிவாஜி சாருக்கு அப்புறம் வேறு யாரும் நடிகனே இல்லை. எந்த ரோல் கொடுத்தாலும் அதுக்காக மேலே மெனக்கிறதுன்னா கமல் மாதிரி மெனக்கிறவே முடியாது. மேக்கப் ஆகட்டும், ஸ்டைலாகட்டும், பேச்சாகட்டும், என்ன எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை ஏற்றுப்பார். நடிக்கணும், நடிக்கிறதுக்காக அந்த கேரக்டர் கொண்டாடுறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவார், உழைப்பார். டைரக்டர்னால் பெரிய டைரக்டருங்க, வெரி பெரிய டைரக்டர். மருந்து நாயை மட்டும் வந்திருந்தானே இன்றைக்கி இந்த பாகுபலிலாம் சொல்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அவ்வளோ பிரமாதமான ஒரு படம் ஒரு அது அந்த ஒரு ஸ்கிரிப்டு அதை அவர் எடுக்க முடியலங்கிறது. அதே மாதிரி எங்கள் டைரக்டர் மாதிரியே இவரும் வந்து இது வேணும்னா வேணும், அதுக்கு மாற்று கிடையாது, முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, பணத்தை பற்றி கவலையே பட மாட்டார். எப்போ அது ஓம் பணத்தை பார்க்க கொஞ்சம் அது பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு கணக்கு சொன்னோம்னா அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. அவருக்கு வேணுங்கிறது அது நடந்தாகணும், அந்த எஃபெக்ட் வந்தாங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து தான் ஆகணும், அதுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல. அந்த அளவுக்கு அது ஏற மாதிரிலாம் என்ன கஷ்டங்கிறீங்க ஏற மக்கள்லாம். அதுமாதிரி விரும்பாண்டி, விரும்பாண்டிக்கு வந்து நம்ம கொக்கோ கோலா இதில் வந்து மதுரையிலேருந்து அத்தனை பேரை கூப்பிட்டு வந்தோங்க. ஆமாம், உஷ்ணம்பட்டி அந்த சைட்லேருந்து எல்லாம் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அந்த ஜல்லிக்கட்டு மாடெலாம் ஒவ்வொரு ஊர்லேருந்து கொண்டாந்து அந்த மாடுங்களை வளர்த்து அதுக்கு ஒரு ஆம்புலன்ஸு டாக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ கேர்ஃபுல்லாக அந்த இது பண்ணோம். அந்தளவுக்கு அதான் சொன்னேன், அவங்க என்ன நினச்சாலும் அதை சாதிக்கணும். அந்தளவுக்கு அவர் இருப்பார். கமல்ஹாசனுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு மிகப்பெரிய மைனஸ்ன்னு சொல்லு. எனக்கு மைனஸ் எதுவும் தெரியல,
மேபி நான் ரொம்ப க்ளோஸ் ஆகிறனால இருக்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து அந்த நேரத்துக்கு அப்படி இருக்குமே தவிர மற்றபடி கிரஜுன்றது மைண்டில் இருக்கவே இருக்காது. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த நேரத்துக்கு கொஞ்சம் யோசிக்கலாமே தவிர மற்றபடி அதை பற்றி யோசிக்கவே மாட்டார். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ டென்ஷன் வந்தாலும் அந்த அந்த நேரம் அதோடு சரி அவ்வளோதான், அதுக்கப்புறம் அது டோட்டலாக மறந்துடுறாரு. அது மாதிரி எவ்வளோ டென்ஷன் வந்தாலும் யூ வில் கோ டு ஸ்லீப். போயிட்டு ஒரு ஒன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் படுத்து இருந்துச்சுன்னா மறுபடியும் வேறு ட்ராக் ஆகிடும். அந்த அளவுக்கு அதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நல்ல மரியாதை கொடுப்பார். கூட நடிகர் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நல்லா கவனிச்சுப்பார், மரியாதை கொடுப்பார். யாருக்கு எந்த குறையும் பார்க்கக்கூடாதுன்னு பார்ப்பார். ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா பார்ப்பார். மாதம் சொல்லும்போது என்ன பண்ணலாம்னு கேட்டார். என்ன பண்ணலான்னு என்ன சொல்கிறேன், இல்லை இது இப்போ கம்பெனி ஆரம்பித்தாங்க இல்லை இதுக்கு என்ன பண்ணுறதுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி பணங்கள் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதை நான் சொன்னேன். வயிறார சாப்பாடு போடு, நீ 1000 கொண்டாலும் 2000 கொடுத்தா 3000 கொடுத்தாலும் அது தாங்காது. நல்ல சாப்பாடு எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு போடணும். அதுதான் இன்ன வரைக்கும் ராஜ்யம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்தளவுக்கு எல்லோரும் நல்லா கவனிக்கணும்னு பார்ப்பார். அவர் நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவார். நீங்கள் நல்லா நடிச்சிங்கன்னா உங்களை நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவார். அதே மாதிரி நான் பெரிய நடிகன் தானே எனக்கு எதுக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது. மா ரிகர்சல் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் திருப்தியாக இருக்கும். ஒவ்வொரு ரிகர்சலையும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அதான் பெரிய பிரச்சனை. அதுவும் இவர் ஜெயராமன் நாகேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா எங்கே நிறுத்தணே தெரியாது. அந்தளவுக்கு தொழில் மேலே அவ்வளோ பெரிய இது. கமல்ஹாசனுடைய திரை வாழ்க்கையில் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக விக்ரம் அமைஞ்சிருக்கு. ஆமாம், அந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப பிரமாதமாக பார்க்குறேன். ஏன்னா அவரோட 64 வயசு வருஷத்துக்கோட உழைப்பு வந்து இப்போ தான் அவர் அறுவடை. அவ்வளவு எவ்வளோ வேலைங்க எவ்வளோ வேலை பண்ணி என்னென்னோ பண்ணி நிறைய சக்ஸஸ்ஸு நிறைய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஸுங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட்டுங்கிறது இந்த விக்ரம் சக்ஸஸ் தான். எல்லாத்தையும் ஓரங்க ஐயா கட்டியாச்சா, யாரோ அந்த வசூல் சக்கரவர்த்தி அது இதுன்னு எதாவது இருந்தவங்க பூரா இப்போ எல்லோரும் நீங்கள் கொஞ்சம் விலங்கி நில்லுங்க பசங்களாம் அப்புறம் பார்க்கலான்ற மாதிரி இப்போ பெரிய லெவல் பெரிய லெவல் சக்ஸஸ் இருக்குது. உலகம் பூராவே, தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் பூராவே வந்து பெரிய லெவல் சக்ஸஸ்ஸு, பெரிய கலெக்ஷன். அது ஒரு பெரிய மகிழ்ச்சி தானே. என்ன இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். இப்போ தான் அவருக்கு ரெகக்னேஷன் கிடைக்குதுன்னா அது அது மாதிரி ஒரு இது என்ன பண்ண முடியும். பியூட்டிஃபுல், ரொம்ப ரொம்ப அதுக்கு லோகேஷ் தான் அதுக்கான மெயின் காரணம். ஏன்னா அந்த பையன் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணார். அவர் கூட உட்கார வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணிட்டார். எந்த இடத்துலையும் தொய்வு இல்லாமல் பரபரப்பு படம் முடிகிற வரைக்கும் அட்டி பின்னிட்டாங்க. முதல்ல கூட ஃபஸ்ட் ஸ்டாப்பில் கூட அவர் பகத் பாஸ்டர் ஓவர் ஆகிட்டப்போ அதுபட்ட அது அவர் இன்டர்வல் ஒரு சீன் வரும் இப்படி இப்படின்ட்டு அப்படின்வார். எல்லாரையும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி அதுதான் இப்போ நடந்திருக்கு. உங்களுடைய பாத்திரத்தை சொல்லும்போது முழு கதையும் உங்களுக்கு சொன்னார் லோகேஷ் கனகராஜ்? இல்லை என் சொன்னது சார், இல்லை ஒரு சின்ன கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்க கமல் சாரோட ஃப்ரெண்டு சார்னு தான் சொன்னார். எனக்கே தெரியும், நான் வந்து படம் பார்க்கும்போது தெரியும் நான் ஒரு ஏஜென்ட்டுன்னு. அதெல்லாம் நல்லா கரெக்டாக லிங்க் பண்ணி கொண்டாந்துட்டாங்க. ரொம்ப நல்லா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எனக்கே ரொம்ப ஆச்சரியம். இப்போ நான் ஒரு சின்ன ரோல் தானே பண்ணேன்னு நான் மைண்டில் வச்சுருந்தேன். பட் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுறத பார்த்து அடையே ஓஹோ நம்ம நல்லா தான் பண்ணிட்டோம் போலங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சித்ரா. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.